அனைவருக்கும் வணக்கம். ஜோதிட ரீதியாக ராகு தசையில் சூரிய புத்தி எந்த லக்னக்காரர்களுக்கெல்லாம் யோகத்தை செய்யும், யாரெல்லாம் வந்து புது விதமான முயற்சிகளை செய்யக்கூடாது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு எளிய வகையில் விவரிக்கணும்னா, ராகுவை பொறுத்த வரைக்கும் ஒரு போக கிரகம், எந்த பாவத்தில் அமர்கிறதோ அந்த பாவத்தில் ஜாதகருக்கு திருப்தியே இருக்காது, வேண்டும் வேண்டும் என்ற எண்ணங்கள் தோண்டிக்கொண்டே இருக்கும். அதனால தான் ராகு பகவான் உபஜய ஸ்தானங்கள்ற 3, 6, 10, 11 இடங்கள் அமர்வதும் பணவர பாவங்கள் அமர்வதும் மிகச்சிறந்த யோகமாக சொல்லப்பட்டுள்ளது. அப்போ ஜாதகர் பணத்தை நோக்கியும் தொழிலை நோக்கியும் மிக வேகமாக ஓடுவார். ராகுவை பொறுத்த வரைக்கும் கடின உழைப்பின்றி மிக சாதுரியமான வழிகளில் அந்த 18 வருடங்களிலே ஒரு பெரிய ஒரு பொசிஷனை கொடுக்கும். அதற்கு ராகு பகவான் சுவர்களோட தொடர்பு, சுபாதிபத்தியம் பெறும்பொழுது ஜாதகர் நேர்முகமாக செயல்படுவார். இது அனைவருக்குமே நம் வீடியோக்களில் பல வீடியோக்களில் இதை விவரிச்சுட்டு வரோம். அந்த வகையில் ராகு தசையில் சூரியனுடைய புத்தி பர்டிகுலராக ஒரு தசையில் சில புத்திகள் சாதகமான காலகட்டமாகவும் சில புத்திகள் பாதகமான காலகட்டமாகவும் வரும். அந்த வகையில் ராகு தசையில் சூரிய புத்தியில் யாருக்கெல்லாம் யோகங்கள் இருக்கும், யாருக்கெல்லாம் ராகு தசையில் சூரிய புத்தியில் புதுவிதமான முயற்சிகள், தொழில் மாற்றங்கள், இடமாற்றங்கள், வேலை மாற்றங்கள்லாம் யார் பயன்படுத்தலாம் அந்த புத்தியை, அதுபோல் யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இந்த புத்தி காலகட்டத்தை, இடமாற்றத்திற்கோ தொழில் மாற்றத்திற்கோ வேலை மாற்றத்திற்கோ புதுவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ யாரெல்லாம் பயன்படுத்தக்கூடாது சாதகம் இல்லாத காலகட்டம் அப்படின்றத எளிமையாக பார்க்கலாம். ஒளி கிரகங்களை பொறுத்த வரைக்கும் சூரிய புத்தியானது நேரடியாக தனுஷு மீன லக்னத்திற்கு யோகத்தை கொடுக்கும். என்னதான் ராகு தசையில் சூரிய புத்தி, ராகு போகக்காரகர் இருள் சம்பந்தப்பட்ட ஒரு அமைவுகளில் சூரியனோடு இருக்கும்போது ராகு தசையில் சூரிய சந்திரன் செவ்வாய்கள்லாம் ஓரளவுக்கு சுமாறுனாலும், இந்த ராகு தசையில் சூரிய புத்தி மிகச்சிறந்த யோகங்களை வந்து தனுசு லக்னக்காரர்கள் மீன லக்னக்காரர்களுக்கு கொடுக்கிறது. அடுத்தபடியாக மேஷம் விருச்சக லக்னத்திற்கு கொடுக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக சிம்ம லக்னம் கடக லக்னக்காரர்களுக்கு ராகு தசையில் சூரிய புத்தி புது முயற்சிகள், புதுவிதமான யூகங்களை செய்யலாம். யாரெல்லாம் புதுவிதமான யூகங்களோ புதுவிதமான முயற்சிகளோ செய்யக்கூடாதுன்னா, மகர கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் புதுவிதமான முயற்சிகளோ புதுவிதமான யூகங்களில் ஈடுபடக்கூடாது, தொழில் மாற்றுவது, இடமாற்றுவது இது போன்ற அமைவுகள்லாம் செய்யக்கூடாது. அதற்கு அடுத்தபடியாக மிதுன லக்னத்தில் பிறந்தவர்கள் கன்யா லக்னத்தில், அதற்கு அடுத்தபடியாக ரிஷபம் மற்றும் துலாம் இவர்கள்லாம் சற்று கவனத்தோடு செயல்படணும் இந்த ராகு தசையில் சூரிய புத்தி. அதுபோல் ராகுவிலே சூரியன் எல்லோருமே வந்து இந்த தனுசு மீனம் விருச்சகம் மற்றும் மேஷத்தில் பிறந்தவர்கள் கடகம் சிம்மம் இவர்களுக்கெல்லாம் அதீதமான ராஜயோகத்தை செஞ்சிருவாரா? அதுபோல் மகர கும்பம் ரிஷபம் துலாத்தில் பிறந்தவங்க, மிதுனம் கன்னியாவில் பிறந்தவர்களுக்கெல்லாம் அவயவங்களை செஞ்சிருவார்னா, இதிலும் ஒரு லூப் இருக்குது, இதிலும் ஒரு மாறுபட்ட பலன் இருக்குது. இப்போ நம்ம சொன்னது இப்போ ஒரு பொதுவான விதிகளாக மேற்சொன்ன 6 லக்னக்காரர்களுக்கு யோகங்களும் 6 லக்னக்காரர்களுக்கும் ஓரளவுக்கு சுமாரான அவயோக நிலைகளும் கொடுக்கிறார்ன்றதை பார்த்தோம். லக்ன யோகராக சூரியன் வந்து நேரடியாக வலுப்பெறணும், அவர் மறைமுகமாக மறைவு பெற்றார் என்றால் அப்பொழுது நீங்களும் கவனமாக செயல்படணும். லக்ன அவயோகரான சூரியன் இந்த யாருக்கெல்லாம் அவயோக நிலையில் வருகிறாரோ அவர்களுக்கெல்லாம் லக்ன அவயோகர் அவயோக நிலையில சுப நிலையில வரணும். அவயோக அப்போ இந்த லக்ன அவயோகர்களுக்கு மறைமுகமாக அவர் வலுப்பெற்று உங்க லக்ன சுபர்களோட தொடர்பு பெறும்பொழுது இந்த ராகு தசையில சூரிய புத்தியானது நல்ல பலனை கண்டிப்பாக செய்யும். இதுல நிறைய விதிகளும் விதிவிலக்குகளும் உள்ளது. இந்த வீடியோவில் ஒரு பொதுவான கூற்றாக ஒரு ஜாதகர்களுக்கு சாதக பாதக அமைப்புகள் புரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவே நம்ம வந்து பதிவேற்றம் செய்கிறோம். வாழ்க வளமுடன், நன்றி.